ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி February 3 பாரதி கண்ணம்மா சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இங்கே வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் வச்சுட்ருக்காங்கல்ல, அப்போ வந்து அதில் வந்து அடுத்து யார் வரா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அப்படியே சாரல் மலையோடு ஈரமான ரோஜாலேருந்து பிரியா வராங்க, அதுக்கப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேருந்து கண்ணன் வராரு, அப்படி எல்லாருமா வந்து செமையாக அவங்களாம் சேர்ந்து செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுதுன்னா, எல்லாருக்குமே வந்து வயல்வெளிக்கு நடுவில் பந்தல்லாம் போட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. போய் மாப்பிள்ளையும் மணியும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, மாப்பிள்ளை வந்து அப்படியே டிராக்டரில் குழந்தைங்களோட ஜாலியாக வந்து இறங்குறாரு, கண்ணம்மா வந்து பல்லக்கில் வந்து இறங்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க. உண்மைக்குமே சீரியல் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப கிராண்டாக எடுத்திருக்காங்க. அப்போது கண்ணம்மாவை வந்து கூட்டிகிட்டு வந்து மேடையில் உட்கார வச்சுருக்கும் போது, ஸ்னேகாவும் அவங்க ஒய்ஃபும் ஸ்னேகனும் அவரோட ஒய்ஃபும் வராங்க. வந்து அவர் தான் வந்து தாலி எடுத்து கொடுக்குறதுக்கு மங்கள்ய நான் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாருமா அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியல சொல்லி தேடுறாங்க. அப்புறமா அதுதான் தாலி அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் அதை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ தாலி கட்டுற நேரத்தில் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்குது. திருப்பி பார்த்தா ஆர்ஜே பாலாஜி மூகுச்சு வாங்க வாங்க ஓடி வர்றாரு. என்ன இவரதுக்கு இங்கே வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, தாமரை என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணே வந்தது வந்துட்டீங்க, கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு போங்கினோடனே இருங்கம்மா முதல் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட, பாரதி நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னோடனே பாரதி திரு திருன்னு முழிக்கிறாரு. அப்போ கணபதி என்ன சொல்கிறாருன்னா, என்ன பாஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறீங்க, அவர் ஏற்கனவே பாஸ் ஆகிதானே, எம்பிபிஎஸ் வரைக்கும் படித்து டாக்டர் ஆகிருக்கானோடனே, யோ நான் அதை சொல்லலை ஈருன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி லட்சுமி ஹேவா உங்களோட பொண்ணு தான் சொல்லிட்டு டிஎன்ஏ ரிசல்ட் வந்துருச்சு, நான் டெல்லியில் போய் வாங்கிட்டு வந்திருக்கேனோடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க. என்ன எல்லோரும் சிரிக்கிறீங்க அப்படின்னே, இதெல்லாம் எப்போவோ எங்களுக்கு தெரிஞ்சு கிராமத்தை நோக்கி கதை ட்ராவல் ஆகி இப்போ தான் ரெண்டு பேருமா சேர்ந்து, பக்கத்தில் கூட பாருங்கள் கண்ணம்மா தான் பொண்ணாக நிற்கானோடனே, ஓ ஆமாம் நான் கண்ணம்மா பார்க்கவே இல்லை, கண்ணம்மா அப்படியே துரு துருன்னு எதுக்கெடுத்தாலும் பேக் எடுத்துகிட்டு நடக்கிற பொண்ணுல, அவன் இவ்வளோ அமைதியாக இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு அப்படின்னோடனே எல்லாருமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி வந்தது வந்தீங்க, கல்யாணத்தை நடத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு அவரையும் உட்கார வைக்கிறாங்க. அப்புறமா பிக்பாஸ்லேருந்து சிவின் அவங்க வராங்க, அப்புறமா அவங்களே வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. இப்போ வந்து லட்சுமி ஹேமாவும் தான் தாலி எடுத்து கொடுக்குறாங்க. அப்படியே ரொம்ப ஹாப்பியாக கிராண்டாக மேரேஜ் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோடு என்னோடய எபிசோட் என் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு என்னாகுது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ.